சேஃப்டி ஃபர்ஸ்ட், உதயம் பெஸ்ட். உதயம் ஃபேஸ் மாஸ்க் இப்போது குழந்தைகளுக்கும். தமிழகத்தைச் சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலுவுக்கு கேல் ரத்னா விருது வழங்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. தமிழக மாற்றுத்திறனாளி வீரர் மாரியப்பனுக்கு கேல் ரத்னா விருது வழங்க பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிந்து கொள்ள நமது மூத்த செய்தியாளர் மதிகழகன் இணைந்திருக்கிறார், அவரிடத்தில் கேட்கலாம். மதிகழகன், மாரியப்பன் தங்கவேலுவுக்கு கேல் ரத்னா விருது வழங்க பரிந்துரை செய்யப்பட்ட கூடுதல் விவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம். விளையாட்டு உலகின் மிக உயரிய விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதிற்கு விளையாட்டு வீரர்களின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் தமிழகத்தை சேர்ந்த பாராலிம்பிக் வீரர் மாரியப்பன் தங்கவேலு மற்றும் கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, மல்யுத்த வீரர் வினேஷ் போகத் மற்றும் டேபிள் டென்னிஸ் வீரர் மணிகா பத்ரா ஆகியோருக்கு இந்த ஆண்டிற்கான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது வழங்குவதற்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. தேசிய விளையாட்டு விருது குழு இந்த பரிந்துரையினை வழங்கியிருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு துறைகளில் இருந்து பெறப்பட்ட பரிந்துரைகளின் அடிப்படையில் ஆய்வு செய்து இந்த குழுவானது தற்பொழுது தனது பரிந்துரை வழங்கியிருக்கிறது. பரிந்துரை செய்ததன் மூலம் விளையாட்டு வீரர்களுக்கு கேல் ரத்னா விருது வழங்கப்படுவது, இவர்களுக்கு வழங்கப்படுவது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது. கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் தோனி, கோலி, பிறகு தற்பொழுது ரோஹித் சர்மாவிற்கு ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது வழங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக மாரியப்பன் தங்கவேலுவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மாற்றுத்திறனாளி வீரராக இருந்து ரியோ டி ஜெனீரோவில் நடைபெற்ற ஒரு பாராலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுதலில் அவர் வெற்றி பெற்றதனை ஊக்குவிக்க, தங்கப்பதக்கம் பெற்றதனை ஊக்குவிக்கும் வகையில் அவருக்கு கேல் ரத்னா விருது வழங்கப்பட இருக்கிறது. இந்திய விளையாட்டுத் துறையில் மிக உயரிய விருது இந்த ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரசாத்.